ஹே காய்ஸ், ஐ ஆம் பேக். இன்றைக்கி நான் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் யூடியூப் சேனலுக்கு. ஸோ இந்த இதை நீங்கள் இன்னும் பண்ணலை அப்படின்னா, மறக்காமல் நான் இப்போ சொல்ல போகிற அந்த இன்ஃபர்மேஷனை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ சொல்ல போகிற அந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது பிகினர் யூடியூபர் வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ இது உங்கள் சேனல் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ இதை பண்ணால் தான் உங்களோட சேனல் வந்து இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆகிறதுக்கு ஒரு இதாக வழியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இதை பண்ணலை. ஸோ நான் இப்போ அதை பண்ண போகிறேன். ஸோ இதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வீடியோஸ்க்கு மேலே போட்டேன். ஸோ வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிடையாது. ஸோ என்ன ரீசன் அப்படி நானும் ஒரு சில பேர் கேட்டதுக்கு அவங்க வந்து இதை தான் சொன்னாங்க. ஸோ நான் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா மறக்காமல் பண்ணுங்கள். ஸோ உங்களோட யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா யுவர் சேனல் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்கள் யுவர் சேனலுக்குள்ளே போய்க்கோங்க. உங்கள் சேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது மொபைலில் பண்ணிங்கன்னா, ஸோ மொபைலுக்கான டுட்டோரியல் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ லேப்டாப்பில் பண்ணிங்கனாலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யுவர் யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு இருக்கும். யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போங்க. யூடியூப் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் யூடியூப் சேனலுக்கான செட்டிங்ஸ் வந்து காமிப்பாங்க. ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு, நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட சேனலோட டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதான் உங்களோட சேனல் டேஷ்போர்டு. ஸோ இது என்னோடய சேனல் டேஷ்போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா ஓவரால் வியூஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது டேஷ்போர்டு, வீடியோ, அதுக்கப்புறம் ப்ளேலிஸ்ட். இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இதில் வந்து இன்னும் ஒரு சில ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்து சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரெண்டாவதாக அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீவேர்டு, அதாவது உங்கள் சேனலுக்கான கீவேர்டு வந்து நீங்கள் இன்னும் கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட சேனல் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு வந்து ரொம்பவே டிலே ஆகும். ஸோ இதை கொடுத்து பாருங்கள். ஸோ கொடுத்து பார்த்துட்டு ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் என்னோடய சேனலுக்கான ஒரு சில கீவேர்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதாவது உங்கள் சேனலில் நீங்கள் எது சம்மந்தமாக வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கீங்களோ, ஸோ அது சம்மந்தமான கீவேர்டு வந்து கொடுங்க. நான் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் ஃப்ளிமோரா டுட்டோரியல் வந்து போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் யூடியூப் டிப்ஸ்க்கு அப்புறம் யூடியூப் டிப்ஸ்க்கான ஒரு சில வீடியோஸ் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பிளாக்கருக்கான பிளாக்கர் சீரிஸ் வந்து ரன் பண்ணிட்டுருக்கோம் நம்ம சேனலில். ஸோ இதுக்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் டெக் அப்டேட், அதுக்கப்புறம் இந்த ஒரு வாரத்துக்கு டெக்னாலஜி அப்டேட் வந்து என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம அப்டேட்டாக கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலில். ஸோ அதுக்கான வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் ரிலேஸ் பண்ணி ஒரு கீவேர்டு வந்து ஒரு 10 கீவேர்டு வந்து கிட்டத்தட்ட எடுத்து அதை நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் உங்களோட சேனலில் எந்தெந்த எது சம்மந்தம் எந்த கேட்டகரியில் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி, ஸோ அதுக்கான கீவேர்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இது கொடுத்தா உங்களோட சேனல் வந்து க்ரோ கண்டிப்பாக க்ரோத் ஆகும். ஸோ க்ரோத் ஆகலைனா ஏண்டா க்ரோத் ஆகலை அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேளுங்க. ஸோ என்னோடய அட்ரஸ் வந்து கொடுக்க முடியாது, ஏன்னா நீங்கள் சட்டையை பிடிச்சி கேட்குறக்காக. ஸோ கண்டிப்பாக க்ரோத் ஆகும், மறக்காமல் கொடுத்து பாருங்கள். ஸோ விளையாட்டுக்கெலாம் சொல்ல. ஸோ இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ கொடுத்துட்டு கீழே வந்து சேவ் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனலில் வந்து உங்களோட நீங்கள் கொடுத்த அந்த கீவேர்டு வந்து சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான்பா உங்களோட சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து கீவேர்டு வந்து செட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா மறக்காமல் டிஸ்லைக் பண்ணிட்டு என்ன ரீசன் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்கிற அந்த ரீசன் வந்து எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ அவ்வளோ அன்பா, இன்றைக்கான வீடியோ வந்து ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.